ரெண்டாயிரத்தி இருபத்தாளுக்குள்ள நம்ம பூமி இன்னும் 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வெப்பமண்டல ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. 1800 காலகட்டத்தில் இருந்த வெப்பநிலை விட இப்போ ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் பூமியோட வெப்பநிலை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உலகம் முழுவதும் உள்ள வானிலை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இதனோட விளைவாக பூமியில் அதிக வெப்பம் காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவில் தென்மேற்கில் பேரழிவும் அப்புறம் தீ பாதிப்பும் அதிகமாக காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்கூட்டியே வரப்போகிற ஆபத்தை எப்படி கணிச்சு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்வான்ஸ் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் மூலமாக தான் ஆய்வாளர்கள் கணிச்சு சொல்லுவாங்க. மனித பேரரசினால் இன்னும் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரில. கார்பன் டை ஆக்சைடு வெளிவரக்கூடிய செயல்களை குறைச்சிக்கிட்டோம்னா நம்ம பூமி இதுலேருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்படியே பூமி அழிதானே போகுது, இது பண்ணனால என்ன மாறப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமி இயற்கை அழிஞ்சால் பரவாயில்ல, நம்ம செயற்கை அழிஞ்சால் அது நம்ம மேலே தான் தப்பு. மரம் வளர்ப்போம், பூமியை பாதுகாப்போம்.